ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்க. நேற்று வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு வித்தியாசமாக டாபிக் எடுத்திருக்கேன். அதுக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, த யூஎன்ஓ, த அன்ஐடென்டிஃபைட் ஆப்ஜெக்ட். ஆல்ரெடி நீங்கள் தமிழில் வந்து பார்த்துட்டு வந்துருக்கீங்க அது போஸ்டரில். ஸோ இன்றைக்கி வீடியோவை பற்றி மூணு டாபிக் பற்றி பேச போகிறோம், மூணு வித்தியாசமான இடங்கள் பற்றி பேச போகிறோம், மூணு வித்தியாசமான சம்பவங்கள் பற்றி பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோ. டாபிக் வந்து நான் சொன்ன மாதிரி த யூஎன்ஓ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பென்டகன் கேட்டுக்கிட்டுருக்கீங்களா? பாதுகாப்புத்துறை, நம்ம நாட்டில் எப்படி பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இருக்கிற மாதிரி வந்து அமெரிக்காவில் பென்டகன் ஒரு இடம் இருக்குது. அந்த பென்டகனில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் அஃபிஷியலாக சொன்னாங்க, இது நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு. பட் ஆனால் வந்து 2007 அண்ட் 2017 ரெண்டு வீடியோ இருக்குது. அந்த ரெண்டு வீடியோவும் 2007 அண்ட் 2017 லீக் ஆகிடுச்சு, தெரியாமல் எப்படி லீக் ஆச்சுன்னு யாருமே தெரியாது. பட் ஆனால் இவங்க இப்போ இவங்க அது மொத்தத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஒரு பிட்டு பிட்டை தான், எப்படி சொன்னால் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸோட தான் லீக் ஆச்சு. பட் இப்போ வந்து அது வந்து தெளிவாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க, அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ. 2004 அண்ட் 2015 ஷூட் பண்ண வீடியோ. ட்ரைனிங் பைலட்ஸ், அமெரிக்காவில் ட்ரைனிங் பைலட்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கும்போது வீடியோ பிடிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளைங் ஆப்ஜெக்ட், ஒரு பறக்கும் தட்டு மாதிரி பார்த்து அந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க. வீடியோ பாருங்க, அடுத்த ஒரு வீடியோ வரும். That's not LNS though, is it? It's not. That is LNS, dude. Well, if there's a... Look at that thing! It's rotating. ஓகே, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் ஒன்று பறகு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியல நமக்கு, அது பிளாக் கலரில் பிளாக் கலர் ஃபுல்லாக பிளாக் சரௌண்டிங்காக தான் இருக்குது, சின்ன வெளிச்சமாகலாம். இதே மாதிரி வந்து உங்களுக்கு வேர்ல்டு பேங்க் தெரியும், தெரியப்படுறது வேர்ல்டு பேங்க். இப்போது 9/11 ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், அதாவது வேர்ல்டு பேங்க் ரெண்டு ட்வின் டவர்ஸ் மாதிரி, அந்த ட்வின் டவர்ஸ் ரெண்டுமே இடிச்சு தள்ளப்படுது எப்படின்னா ஏரோப்ளைன் மூலமாக. அது ட்வின் டவர்ஸ் கிட்டே அது இடியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அது இடித்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டரில் வந்து ஒரு நியூஸ் சேனல் வந்து அந்த ட்வின் டவர்ஸை படம் வச்சுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணுறதுக்காக. அந்த டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணும்போது ஒரு ஃப்ளை ஆஃபீஸ் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து தெரியல, அவ்வளோ கண்டு மிக்க நேரத்தில் அவங்களுக்கு க்ராஸ் பண்ணி போச்சு. அந்த வீடியோ ஒரு சேர்ந்து ஸ்வீடன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்வீடன் நாடு, அந்த ஸ்வீடன் வந்து டீப் ரிசர்ச், டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க, டைட்டானிக் படத்தில் வந்து கடல் கடையில் போய்ட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த கடல் கடையில் இவங்க போய் ரிசர்ச் பண்ணாங்க, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருள் கிடைக்குமா அப்படின்னு. ரிசர்ச் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட் ஷேப் ஆஃப் ஏலியன் ஷேப் மாதிரி, அதாவது ஏலியன் ஸ்பேஸ் ஷேப் மாதிரி ஒரு எக்ஸாக்ட் ஷேப் இருக்குது. இது எப்படி நான் எக்ஸாக்டாக சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன்லேயே நடந்த ஒரு சின்ன சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாக்ட் ஷேப் ஒரு நம்ம டீப் சீல கிடச்ச மாதிரி ஒரு கல்லே செஞ்சுருக்காங்க. இது எவ்வளோ விஷயம் வந்து 15,000 இயர்ஸ்க்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க, கல்லுலே செஞ்சுருக்காங்க. இது எப்படி நீங்கள் எக்ஸாக்ட் ஷேப் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸ்வீடனில் ஒரு ஹிஸ்ட்ரியான விஷயம் நடந்திருக்கு, இது கேமராவில் படம் வச்சுருக்காங்க, நான் அதை யூடியூப்பில் டிலீட் பண்ணுறேன் அந்த வீடியோவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பறக்கம் தட்டு இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி பறக்கம் தட்டு எல்லாருமே பார்த்துருக்காங்க, அதுவுமே எக்ஸாக்டாக அதே மாதிரி பார்த்துருக்காங்க. அது அது இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, பழங்காலத்துலேயே ஏழியன் வந்துட்டு போயிருக்காங்க. ஏன்ஷியன் ஏலியன்ஸ் கேள்விப்பட்டோம், ஹிஸ்ட்ரி சேனல் நம்ம வந்து சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி சேனல் தான் நிறைய போட்டிருக்காங்க. ஏன்ஷியன் ஏலியன்ஸ் எபிசோடே போடுறாங்க, நிறைய மிஸ்ட்ரிஸ் திங்ஸ் ரிவீல் பண்ணுறாங்க.
நான் சொன்னதில் அவங்க ஜஸ்ட்டு நான் சொல்கிறதில்ல நான் சொல் அவங்க சொல்கிறது முன்னாடி நான் சொல்கிறது ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் மாதிரி தான் அது. சரி ஓகே, அடுத்து இப்போ வர முக்கியமான டாபிக், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா 51. இந்த ஏரியா 51 பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கேன். ரொம்ப ரொம்ப வேர்ல்டே ரொம்ப 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 பெரிய மிஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா 51. இது என்னோட பெரிய மிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியர் பாம்ஸ். இந்த ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா 1950 வந்து ஒரு அணிவகுப்பு நடத்துனாங்க. அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இது பண்ணிட்டு எல்லாம் எப்படி டெல்லியில் அணிவகுப்பு நடத்துகிறாங்க, அது மாதிரி வந்து ரஷ்யா வந்து அவங்க இண்டிபெண்டன்ஸியாக ரீபப்ளிக் அன்றைக்கி அணிவகுப்பு நடத்துனாங்க ரேலி. அந்த ரேலியில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம்ஸ், அவங்களோட அந்த ஃபைட்டிங் ஜெட்ஸு, ஏர்க்ராஃப்ட்டு, ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே காட்டினாங்க. அவ்வளோ படைப்படம் அதை பார்த்து அமெரிக்கா பயந்து போயிட்டு அவங்களும் ஏதாவது ஒன்று இருந்தாங்க, அவங்களோட படை ஏர்ஃபோர்ஸை வந்து டெவலப் பண்ணணும்னு நினச்சி ஏரியா 51 எங்கன்னு பார்த்தீங்கன்னா நிவேடா. நிவேடான்ற இடத்துல நார்த் அமெரிக்கில் ஒரு ஊர் மாதிரி நிவேடா, அந்த இடத்துல வந்து இவங்க வச்சாங்க ஏரியா 51. ஃபஸ்ட்டு அது வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா 15 தான் கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கடுத்து நாளை போக போக ஏரியா 51 ஆச்சு. இது ஃபஸ்ட்டு ஏர் பேஸாக தான் வச்சுருந்தாங்க அவங்களோட அந்த ஏர்ஃபோர்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும். பட் ஆனால் அங்கே எந்த பொதுமக்களையும் விடுறது இல்லை. ட்ரெஸ் ப்ராசஸ் ஷுட் ப்ராஜெக்ட் அப்படின்னு எங்கள் இடத்துல பார்த்துருக்கீங்க. யாராவது வந்தாங்கன்னா அவங்க சுட்டு தள்ளுறதுக்கான எல்லா ரைட்ஸுமே அங்கே இருந்து ராணுவத்தின் தருது. அது என்ன அப்படி எவ்வளோ மிஸ்ட்ரியஸான பிளேஸ் அப்படின்னு யாருக்குமே புரியல. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹிலாரி கிளிண்டன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்படாதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் போன வருஷம் நின்றவங்க ட்ரம்ப்பை எதிர்த்து ஹிலாரி கிளிண்டன், அவங்க பிரசிடென்ட் ஆனால் ஏரியா 51 என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய சர்ச்சையாக இருந்தது. இந்த ஏரியா 51 மாதிரியே இன்னும் ரெண்டு இருக்குது, ஏரியா 52 அண்ட் ஏரியா 59. இந்த ஏரியா 52 எதுவும் பார்த்தீங்கன்னா முட்டா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. இந்த ஏரியா 51 மாதிரி எல்லாமே வந்து அந்த இடத்துல நிறைய வித்தியாசமான நிகழ்வுகள் பொதுமக்கள் பார்த்துருக்காங்க. நிறைய இருக்குது, நிறைய வித்தியாசமான நிகழ்வுகள் பார்த்துருக்குன்னு பொதுமக்கள் சொல்கிறது அந்த இடத்துல. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஏரியா 59 கேப் கார்னிவல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இன் ஃப்ளோரிடா. ஃப்ளோரிடா மாகாணத்தில் கேப் கார்னிவல் ஒரு இடத்துல இருக்குது. இது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். அவர் சொல்கிற வீடியோ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். Trust me, I would know. We have not. Okay. People ask me, you've been to Area 51. Okay, please. SpaceX actually has Area 59. It's even better, 8 better than 51. SpaceX actually has Area 59. It's Area 59. It's Area 59. இந்த ஸ்பைடர்மேன் ஃபேர் அவே ஃப்ரம் த ஹோம் அப்படின்னு ஒரு படம் வந்துடும் மார்வல்து. மார்வல் படத்தில் இந்த கேரக்டர் பீட்டர் கேரக்டரில் ஒரு வர ஃப்ரெண்டு எண்டிஎம் பற்றி ரிவீல் பண்ணான் வாய் தவறி. அதாவது நமக்கு நம்மளே தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை வெளிக்கட்டிடுவோம், அதுதான் அது. இதே மாதிரி அவருக்கும் அவரே தெரியாத மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சுட்ருக்கு. நாசாவை கம்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் செஞ்சுட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்பேஸ் எக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராக்கெட் ஒரு டைம் லான்ச் பண்ணிட்டா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டைம் லான்ச் பண்ணால் திருப்பி அதை லேண்ட் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியங்களையும் பண்ணாங்க. அதுக்கடுத்து செகண்ட், ஃபஸ்ட்டு ஒரு கார் அனுப்பிச்சதே அவங்க தான் டெஸ்லா. அந்த கார் இதில் ஸ்பேஸ் அனுப்பிச்சதே அவங்க தான். நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் சாத்தியம் இருக்கா அப்படின்ற அளவுக்கு அவங்க எல்லாம் மிஸ் பண்ணாது. நாசாவை கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து எல்லாருக்கும் டவுட் வந்து A-59 இருக்குதுன்னு சண்டை பிடிச்சாங்க. இதெல்லாம் நிறைய இந்த ரிசர்ச்சர்ஸ் தான், மிஸ்ட்ரி ரீல் பண்ணுற ரிசர்ச் தான் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு நிறைய புது வீடியோவை பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத விஷயங்களாம் தெரிஞ்சுட்டுருப்பீங்க. A-51, A-52, A-59 பற்றி தெரியாமல் இருக்கும். இன்னொன்னா A-52 வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. A-51 மக்களுக்கு தெரிஞ்ச A-51 இருக்குன்னு. ஆனால் முட்டால இருக்க A-52 வந்து ரொம்ப 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 சீக்ரெட். என்ன நடக்குதுன்னு யாரும் தெரியாது, ஒரு ஒரு ஃபோட்டோ கூட யாரும் தெரியும். ஆனால் A-51 இருக்குது முட்டால. ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் நிறைய புது வீடியோ பார்த்து புதிய விஷயம் கற்றுருந்துருப்பீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கனாலும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோ சொல்லிப்போம். அண்டில் தென் பாய், மாற்றம் காணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.